திஸ் மூவி இஸ் வெல் டிசர்விங் ஃபார் தி ஆஸ்கர். என்ன மூவியோட ரிவ்யூ நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம்னா, போர் திங்ஸ். போர் திங்ஸ் மூவியோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெல்லா பேக்ஸ்டர் நம்ம எம்மா ஸ்டோன் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டருக்கு வந்து ஒரு சின்ன பொண்ணோட பிரெயினை எடுத்து ஒரு அடல்ட்டோட உடம்புல நம்ம வில்லியம் டெஃபோர் கார் இல்லையா, அவர் இம்ப்ளான்ட் பண்ணிடுறாரு. அவங்க ஒரு ஸ்டேஜிங் ஆஃப் த ப்ராசஸில், ஒரு ஒரு ஸ்டேஜில் அவங்க இந்த வேர்ல்டை டிஸ்கவர் பண்ணுறது தான் இந்த மூவி. ஒரு அடல்ட்டோட உடம்புல ஒரு சைல்டோட மூளையை வச்சுட்டா அது எப்படி எப்படிலாம் டிஸ்கவர் பண்ணும், டிஸ்கவர் பண்ணுறப்ப மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க, அதுவும் ஒரு பொண்ணு அப்படிங்கிறப்ப என்ன அதில் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ப்ளாட்டு. ஓகேவா, இந்த மூவி வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃபார் 18+ தான். கண்டிப்பாக 18 கீழே நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த மூவி 100% உங்களுக்கு கிடையாது, நீங்கள் பார்க்கவே கூடாது. ஃபஸ்ட் இந்த மூவியோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மூவிக்கு ஐ ஹேட் அ வெரி குட் டைம். இவ்வளோ காமெடி இந்த மூவியில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஓகேவா, ஸோ நல்ல காமெடியான ஒரு மூவி தான், ஆனால் டார்க்கான தீம்ஸையும் அங்கங்கே டச் பண்ணிட்டு வருது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எவ்ரி ஒன் டிட் தர் ஜாப் பர்ஃபெக்ட்லி. எம்மா ஸ்டோனாக இருக்கட்டும், வில்லியம் டஃபோவாக இருக்கட்டும், மார்க் ரஃபலோவாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க ரோலை ரொம்பவே பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இல்லை மெயினாக நம்ம ஸ்டாண்டவுட்டாக நிற்கிறது வந்து எம்மா ஸ்டோன் தான், 100%. இவங்களை தவிர ஆஸ்கர் யாரும் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை, அதை மட்டும் நான் எழுதி கொடுத்துட்றேன். ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் திஸ் மூவி. ஃபஸ்ட்டு படத்தில் என்ன குட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். குட் எடுத்துகிட்டேன்னா, நான் சொன்ன மாதிரி படத்தில் இவ்வளோ காமெடி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எம்மா ஸ்டோனோட ஃபிசிக்கல் காமெடியாக இருக்கட்டும், வில்லியம் டெஃபோவோட ஒன்லைனராக இருக்கட்டும், கொடுக்கப்பட்ட ரோலில், அதாவது நீங்கள் மார்க் ரஃபலோவை எடுத்துட்டீங்கன்னா அவருக்கு ஒரு ப்ளேபாய் கேரக்டர் ஷூட்டே ஆகாது, ஆனால் அந்த இதில் ப்ளேபாய் கேரக்டர் அவர் ப்ளே பண்ணியிருக்க விதமாகட்டும், எவ்ரி ஒன் டிட் தேர் ஜாப் பர்ஃபெக்ட்லி. ஸோ கேஸ்டிங் மெயினாக சொல்லணும், காமெடியோட கேஸ்டிங் இந்த மூவியில் பர்ஃபெக்டாகவே உட்காந்துருக்கு. ரெண்டாவது பாசிட்டிவ் வந்து நமக்கு ப்ரொடக்ஷன். இந்த மூவி வந்து ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு டிரான்சிஷன் ஸ்டேஜுக்கு போகணும். ஓகேவா, அதெல்லாம் ரொம்பவே பக்காவாக ப்ரொடக்ஷன் டிசைனில் என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோவும் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஒரு நியூ வேர்ல்ட் பில்டிங் தான் இந்த மூவி. ஓகேவா, நீங்கள் எங்கேயுமே இந்த மூவிக்கு ரெஃபரன்ஸ் பார்த்து எடுக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு வேர்ல்ட் பில்டிங் உள்ள ஒரு மூவி. ப்ரொடக்ஷன் டிசைன் பக்காவாக ஸ்டோரியோட தீம் கூட ஒன்றிணைஞ்சு போகும், அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் டிசைன். அதனால் ப்ரொடக்ஷன் டிசைன் ஆஸ்கர் வின் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. 9 ஆஸ்கரில் நாமினேட் ஆகிருக்கீங்க, கன்ஃபார்மாக வின் பண்ணும். நிறையா ஒரு சீன் ஒன்று இருக்கும், எம்மா ஸ்டோன் வந்து வேர்ல்டு அந்த இடத்துலேருந்து வெளியே போய் வேர்ல்டு டிஸ்கவர் பண்ணுறதுக்கு போவாங்க. ஓகேவா, அதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து அவங்க கலருக்கு ட்ரான்ஸாக்ஷன் பண்ண ஒரு சீன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு, நீட்டாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மூவி வந்து நிறைய ஜெண்டர் செக்ஷுவாலிசம் பற்றி பேசுது, எல்லாமே என்னென்ன பண்ணணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, ஜெண்டர் பற்றி பேசுகிற இடத்துலலாம் ரொம்பவே ரியலாக இருக்குது. ஒரு ஹியூமன் சைல்ட் பிரெயின் இருந்தாலும் அந்த அடல்ட்டுக்கு உண்டான டிசையர்ஸ் இருக்குல்ல, அதை போர்ட்ரே பண்ணதில் நிறையா செக்ஷுவல் சீன் வச்சுட்டாங்க. ஓகேவா, அந்த எல்லா செக்ஷுவல் சீனுமே கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, தேவையான செக்ஷுவல் சீன் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ போல்டாக எம்மா ஸ்டோன் போய் ஒரு மூவி பண்ணுவாங்கன்னு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா 100% நான் சொல்லியிருக்க மாட்டேன். செம போல்டாக இருக்குது இந்த மூவி. பெல்லாவோட கேரக்டர் டிஸ்கவர் பண்ணிவிட்டு வேர்ல்டை போதில், ஸ்டார்டிங் அந்த கேரக்டர் எங்கே இருக்குது, கிளைமேக்ஸில் எங்கே இருக்குன்றது உங்களுக்கு ஒரு ஃபினாமினல் வளர்ச்சியாக தெரியும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த மூவிக்கு ரொம்பவே நீட்டாக பர்ஃபெக்டாக உக்காந்துருக்குங்க. எங்கெங்கே என்னென்ன ஸ்கோர் வேணுமோ, அவள் குழந்தை அந்த பிரெயின் வைஸ் அவள் குழந்தைங்கிறத அவங்க கன்வே பண்ணுறதுக்கு போட்டிருக்க பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எவால்வ் ஆகிறப்போ ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருப்பாங்க, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எவ்ரி திங் கம் டுகெதர் பர்ஃபெக்ட்லி ஃபார் திஸ் மூவி. பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஆஸ்கர் வின் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா 100% சான்ஸ் இல்லை, ஆப்பனைமர் கோயிங் டு கெட் இட். இருந்தாலும் சொல்கிறேன், யார்கோஸ் லாத்திமோஸ் த டேரக்டர் இப்போ தான் அவரோட இயர்லி ஸ்டேஜில் இருக்கார், அதுக்குள்ளே ஆஸ்கர் நாமினேஷன், 100% இந்த வாட்டி வின் பண்ண மாட்டார். திஸ் இஸ் கிறிஸ்டோஃபர் நாலன்ஸ் இயர், கண்டிப்பாக தலைவர் தான் வின் பண்ணுறான். ஆனாலும் டவுன் த லைன் கண்டிப்பாக இவர் ஆஸ்கர் வின் பண்ணுவாருங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லவே இல்லை. படத்தில் பேட் இல்லையான்னு கேட்டிங்கன்னா பேட் இருக்குது. பேட் என்னென்னா, வில்லியம் டிஃபோக்கு ஒரு ப்ராடஜி இருப்பார். ஓகேவா, அவருக்கும் அந்த ப்ராடஜிக்கும் இருக்க சீன்ஸ் மட்டும் எனக்கு ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகலை. இன்ஸ்டெட் பெல்லா பேக்ஸ்டருக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி இந்த பக்கம் அவரோட சீன்ஸ் நிறையா ஒர்க் அவுட் ஆகாமல் போனது எனக்கு ஒரு லோ பாயிண்ட்டாக தெரிஞ்சது. மற்றபடி இதில் பெருசாக சொல்கிற குறை எதுவும் இல்லை. இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 89/100, 100% இந்த மூவியை நீங்கள் பார்க்கலாம். எந்த டவுட்டும் உங்களுக்கு வேணால் சாலிடாக பார்க்கலாம், ஆனால் தனியாக பாருங்கள். ஓகேவா, இதுதான் என்னோடய லாஸ்ட் ஆஸ்கர் ரிவ்யூ. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எல்லா மூவியும் பார்த்துட்டோம். மோஸ்ட்லி இன்னும் ஒரு 2 மூவி தான் பெண்டிங் இருக்குது, ஒன்று கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன், இன்னும் ஒரு மூவி பெண்டிங் இருக்குது, மற்றபடி எல்லா மூவியும் பார்த்தாச்சு. ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் ரிவ்யூ. கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன்லாம் மோஸ்ட்லி கையில் கொடுப்பாங்க, இது என்னோடய ஃபைனல் ரிவ்யூ ஆஸ்கரில். ஓகே, எல்லாரையும் ஆஸ்கர் ப்ரொடக்ஷன் வீடியோவில் சந்திக்கிறேன். சந்திரவிக்கு சைனிங் ஆஃப். வாட்ச் இட் அண்ட் ஹேவ் ஃபன்.